இந்த நீட்டுக்கு எதிராக இதனுடைய பாதகங்களை பற்றி ஆராய்வதற்கான குழு அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முதற்கட்ட பார்வை. பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்றாங்க, பட் அதுல பொதுநலமும் எதுவும் இருக்கிறதா தெரியல. சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க கையில எடுத்தாங்க. அது தவறு அப்படிங்கறத இன்னைக்கு வந்து நீதிமன்றமே வந்து சொல்லியிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த அரசு வந்து நீட்டை வந்து நாங்கள் எடுத்துருவோம்னு வாய் வார்த்தையாக சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர, அதற்கான ஒரு எந்த ஒரு தீவிரமான ஒரு முயற்சியும் வந்து அவங்க எடுக்கவே இல்லை. ஆனால் வந்த 2 மாசத்தில் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த நீட்டை வந்து தமிழ்நாட்டிலேருந்து விலக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ரொம்ப அழகா கால்குலேட்டடா, ரொம்ப ஆக்கப்பூர்வமான, உறுதியான, தெளிவான அடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முதல் முயற்சி தான் இந்த ஏகே ராஜன் தலைமையிலான இந்த ஒரு அமைப்பு. இப்போ இந்த அமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நியூஸ்ல வந்து கிட்டத்தட்ட 85,000-க்கு மேல அவங்களுக்கு வந்து இன்புட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த இன்புட்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள், நீட்டால் பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், நீட்டால பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ், இவங்க கிட்ட இருந்து தான் அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்டுடியோல உட்காந்து இன்னைக்கு நாம 4 பேர் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க உங்க சார்பிலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வைப்பீங்க, அவங்க சார்பிலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வைப்பாங்க, என் சார்பிலேருந்து நான் சில பாதகங்களை சொல்லுவேன். பட் ஒட்டுமொத்த கம்யூனிட்டியில இது எந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு, கிரவுண்ட் லெவல்ல எந்த அளவுக்கு இந்த நீட் வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு சாலிட் ஃபீட்பேக் இன்னைக்கு இந்த குழு மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதை வச்சு அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக போறாங்க. இதை வச்சு, இந்த ஒரு ஃபீட்பேக்கை வச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிருக்கு. அப்போ நம்மளுடைய டிமாண்டுக்கு என்ன வேல்யூ இருக்கு, அதுக்கு என்ன வேலிடிட்டி இருக்கு, அதுக்கு என்ன ஒரு சப்ஸ்டான்சியேஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு இந்த குழுவுடைய அறிக்கை நாளைக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். அப்போ நாம வைக்கக்கூடிய ஒரு டிமாண்டோட உண்மையான தன்மை என்ன, அது இந்த எந்த அளவுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கு. இன்னைக்கு நாம சொல்ற விஷயங்கள் மட்டும் இல்ல, உண்மையிலேயே இவ்வளவு மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு கலெக்டிவ் ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம கொண்டு போய் முன்னால வைக்கும் பொழுது அது கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனா தான் இருக்கும். அதை வந்து கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், அதை கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க. இது அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது. இதுதான் ரொம்ப கிளியரா வந்து இது நடந்தால் அடுத்தடுத்து இவங்க வந்து இதை வந்து ரொம்ப கரெக்டா தெளிவா கொண்டு போய் இந்த நீட்டுக்கு வந்து விலக்கு வாங்கி அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஒரு பயமும் தான் இன்னைக்கு இந்த ஒரு பொதுநல வழக்கு அப்படிங்கிற பேர்ல ஒரு ஹராஸ்மெண்டா தான் இதை பாக்குறேன். ஏன் அந்த அதாவது வந்து ஏகே ராஜனுடைய குழு நியமிக்கப்பட்டுச்சு, எல்லாருடைய அந்த கருத்தும் வரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல இருந்து கூட கிடைக்கலாம் அப்படிங்கிறதா. ஆனா இதுவே பாஜக அவருடைய பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா, அதுல உறுப்பினரா டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் இருக்கிறாங்க, அவரோட குறிப்பிட்டு அவர் மேல வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் தூங்கி எடுத்தாலே நீங்க தூக்கத்துல எழுப்பினா கூட அவர் நீட் வேணாம்னு சொல்லுவாரு. அவரெல்லாம் வந்து ஒரு உறுப்பினரா இருக்கும்போது எங்களுக்கு அந்த அந்த குழு மேல நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். இல்ல, குழு மேல எப்படி நீங்க நம்பிக்கை இல்ல, குழு வந்து அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனை வந்து அவங்க சொல்ல போறது இல்ல. இந்த கலெக்டிவ் ஒப்பீனியனை பேஸ் பண்ணி அவங்க என்ன ஒரு டிசிஷன் அரைவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை தான் அவங்க வந்து கொடுக்க போறாங்க. சோ இதுல வந்து எந்த விதமான ஒரு பயஸ் இருக்கிறதா வந்து எனக்கு தெரியல. சோ இது அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஒரு பயம், ஒரு சின்ன அச்சுறுத்தல் அவங்களுக்கு வந்ததுனாலதான் அது இப்படி வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இயங்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஹராஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட போடப்பட்ட ஒரு பிஐஎல்ல தான் நான் இதை பாக்குறேன். நிச்சயமா, அதாவது இந்த வழக்கு தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் கூட எம்பி வில்சன் அவர்கள் கூட சொன்னாங்க, மணியம்மை அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு நல்லா இருக்கு, நிறைய நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, நீட் இல்லாம படிச்சிருக்காங்க, அதெல்லாம் யதார்த்தமான உண்மைதான். ஆனா காலத்திற்கேற்ற ஒரு மாற்றம் அப்படிங்கும் போது இந்த காலத்துக்கு நீட் ரொம்ப தேவை அப்படி நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா? நீங்க குளோபலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, குளோபலா வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட்னால வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த நீட் போன்ற ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் வந்து ஒருத்தருடைய அறிவை வந்து சோதிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு டெஸ்ட் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனுக்கு வந்து நிறைய குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க மற்ற மேலை நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் அபாலிஷ் பண்ணணும், அதுக்கு பதிலாக வேற ஏதாவது டெஸ்ட் பேட்டர்ன்ஸ் கொண்டு வந்து நம்ம வந்து அவங்களுடைய அறிவை வந்து நம்ம வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் லெவலில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்துக்கு வந்து மற்ற நாடுகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட்டை தூக்கி வச்சுக்கிட்டு இதுதான் வந்து இன்டெலிஜென்ஸை வந்து ஜட்ஜ் பண்ணுதுன்னு சொன்னால் அதை விட பெரிய முட்டாள்தனம் கிடையவே கிடையாது.
இன்னொரு விஷயம், நீங்க சுப்ரீம் கோர்ட் எதனால ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க நீட் தேவை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னா, நிறைய கேபிடேஷன் ஃபீஸ் நடக்குது, மெரிட் பேஸ்ட்ல அட்மிஷன்ஸ் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ரெண்டு கிரைட்டீரியா வச்சு நீட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. பட் இன்னைக்கு வந்து நிலைமை மாறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, த பர்பஸ் ஆஃப் த ஜட்மெண்ட் ஹஸ் ஃபெயில்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கேபிடேஷன் ஃபீ அன்னைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அரசாங்கமே வந்து ஈக்குவேட்டட் இஎம்ஐ மாதிரி வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு கேபிடேஷன் ஃபீயா கொடுத்ததை இன்னைக்கு நம்ம பிரிச்சு 5 வருஷம் ஃபீஸா கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் மெரிட் பேஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எந்த அளவுக்கு மெரிட் பேஸ்ட்? நீங்க பாத்தீங்கன்னா, த பேட்டர்ன் ஆஃப் த டெஸ்ட் இட் செல்ஃப் இஸ் அ ஃபெயிலியர். 180 கேள்வியில 45 கேள்வி பிசிக்ஸ், 45 கேள்வி கெமிஸ்ட்ரி, 90 கேள்வி வந்து பயாலஜி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா 4 மார்க், தவறாக ஆன்சர் பண்ணீங்கன்னா 1 மார்க் மைனஸ் பண்றாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரிலையும் 40-40-80 கேள்விக்கு சரியான பதில் அவர் சொல்லிட்டாரு வச்சுக்கோங்களேன், இதை 60 கேள்வினே வச்சுக்கோங்களேன், 240 மதிப்பெண் அவர் எடுத்துருவாரு. பயாலஜியில அவர் 40 கேள்விக்கு தவறான பதில் எழுதினா கூட -40 இன் பயாலஜி, கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 வந்துடும். பட் பிசிக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரிலையும் ஸ்கோர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் பயாலஜியில நெகட்டிவ் மார்க்கிங் வாங்கினா கூட இன்னைக்கு இஸ் எலிஜிபிள் டு கெட் அ மெடிக்கல் சீட். அப்ப இது எந்த அளவுக்கு உங்களுடைய இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோடைய கல்ச்சரே வேற. நம்ம ஸ்கூல்ல பாடம் கத்து கொடுக்குற மாதிரி இல்ல. இதுல வந்து ஒரு காக்னிட்டிவ் எபிலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கணும், உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையை வந்து அவங்களுக்கு வளர்த்து விடணும். இதுக்கு வந்து ரிப்பீட்டட் கோச்சிங் இருந்தாதான். அதனாலதான் சொல்றாங்க கிராக்கிங் தீஸ் எக்ஸாம்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, கிராக் நீட் எக்ஸாம்ஸ், கிராக் ஐஐடி ஜேஇ என்ற, இதெல்லாம் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி தான். இது வந்து ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடிய டெஸ்டே கிடையாது. அதுக்கான பக்காவா ட்ரைனிங், இப்போ நீங்க ஒரு ஆடு மாடுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தா ஒரு வேலை செய்யும் இல்லையா, அதே மாதிரி ரிப்பீட்டடா நீங்க வந்து ஒரு 2-3 வருஷம் இவங்களுக்கு நீட் கோச்சிங் அப்படிங்கிற பேர்ல இந்த கேள்விக்கு இப்படி இப்படி மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டின் வரும், இது இதுக்கு இப்படி இப்படி பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய இல்லை எந்த ஒரு 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 என்ன சொல்றது இன்டகிரேஷன் இல்ல அந்த எபிலிட்டி, அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற எபிலிட்டி இல்லாத குழந்தை கூட ஈஸியா நீட்ட கிராக் பண்ணிட்டு போயிடும் சார். அப்ப இதுல வந்து மெரிட் அப்படிங்கறது அடிபட்டு போயிடுது. அப்போ சுப்ரீம் கோர்ட் எந்த ரெண்டு விஷயத்துக்காக இந்த ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிச்சோ அந்த ரெண்டு விஷயமே அடிப்படையில் தோத்து போகும் போது அந்த ஒரு டெஸ்ட் இல்ல அந்த ஒரு எக்ஸாம் எதுக்கு?